வணக்கம். அன்னை தமிழ் சித்த மருத்துவ மையத்திலிருந்து உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, அலர்ஜியை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, காய்ச்சல், ஜலதோஷம், தலைவலி, அதுக்கப்புறம் ஒரு மனுஷனை வந்து ரொம்ப டென்ஷனாக ஆக்குற ஒரு விஷயம் எதுன்னா அலர்ஜி தான் சொல்லுவாங்க. அலர்ஜி வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமாக அந்த காரணங்களை ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து வெளியில் வர காரணங்கள், உடம்புக்குள்ளே ஏற்பட காரணங்கள். வெளியிலேருந்து வர காரணங்கள் பார்த்தீங்கன்னா, சூரியனோட ஒளி சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும், தூசி, அப்புறம் ஆயின்மெண்ட்டு, அப்புறம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, அப்புறம் பெயிண்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ரீசன் இருக்கும். வெளியிலேருந்து இதெல்லாம் நமக்கு உள்ளே தாக்குற ஒரு விஷயங்கள். இப்போ உள்ளேருந்து என்ன விஷயங்கள் வருதுன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு, மருந்து, அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்க பாக்டீரியா, நாக்குப்பூச்சி, இதெல்லாம் உருவாக்குற ஒரு அலர்ஜி. இந்த மாதிரி ரெண்டு வகையான அலர்ஜி வந்து நமக்குள்ளே ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி அலர்ஜி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடம்பு இருக்கும். அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அலர்ஜி ஏற்படுதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அலர்ஜி ஏற்படுற விஷயத்துக்கிட்ட நம்ம தள்ளி போகாமல் இருக்காதான் பெஸ்ட்டு. அது பக்கமே போகக்கூடாது. அதுதான் மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் அலர்ஜிலேருந்து வெளியே வர்றதுக்கு. இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல வந்து ஒரு அலர்ஜி ஏற்பட்டுருச்சு. அதுக்கு என்ன பண்ணலான்னா, எலுமிச்சை சாறு இருக்குல்ல, அதை வந்து எடுத்துட்டு கொஞ்சம் பஞ்சி அது மேலே தொட்டு எங்கெல்லாம் தடிப்பு ஏற்படுதோ அங்கே வந்து நல்லா துடைக்கலாம். இப்போ தொடச்சிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடிமன் வந்து குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு டெக்னிக் என்னென்னா, தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் என்னென்னா ஆன்டி பாக்டீரியல் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதால அதையும் வந்து சருமத்தில் தடவிக்கலாம். இது கூட வந்து சிறந்த ப்ரொடெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லை, வேற ஒரு டெக்னிக் என்னென்னா, அந்த டைம் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிக்கணும். சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாது அலர்ஜி வந்த டைமில். இது என்ன ஆகும்னா, சருமத்தை வந்து பாதுகாக்கும், மேற்கொண்டு அலர்ஜி ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு என்னென்னா டஸ்ட்டு மைட்டுன்னு ஒன்று இருக்குது, அதாவது தூசி பூச்சி. அது என்ன பண்ணுன்னா, தலைக்காணி உரையில் இருக்கும், பெட்ஷீட்டில் இருக்கும், பெட்டில் இருக்கும். இந்த பூச்சி என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்பை வந்து கடிக்காது, ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்ம அலர்ஜியை உண்டு பண்ணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம துவைக்கணும். துவைச்சி அதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த பூச்சி வராமல் நம்மளால் காத்துக்க முடியும். ஏன்னா அலர்ஜியில் வந்து பல வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் இருக்கார். அவர் வந்து ஒரு வாட்டி என்ன சொன்னார்னா, சைக்கிளில் போனால் எனக்கு அலர்ஜி வருதுன்னு சொன்னார். அது எப்படி, சைக்கிளில் போனால் அவர் அலர்ஜி வந்து கேட்குமோ சொன்னார், இந்த தோல் வந்து அவருக்கு உரியுது, அடிக்கடி பார்த்தீங்கன்னா அங்கங்கே கண்டு கண்டாக வீங்கிடுது, சைக்கிள் ஓட்டினா மட்டும் இது எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அவரோட கம்ப்ளைண்ட்டை சொன்னார். சரின்னு அவரை கூப்பிட்டு விசாரித்தோம்னா என்னென்னா, அவருக்கு வந்து சூரியனோட ஒளி வந்து பிரச்சனையாக இருக்குது, அதுதான் அவருக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்துது. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுக்குங்க, கேப்பு போட்டுங்க. இதை அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதால இப்போதைக்கு அவருக்கு அந்த அலர்ஜி வர்றது கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அலர்ஜி இருக்குது. நம்ம நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணணும், நம்ம உடம்பு எதுக்காக அலர்ஜி ஆகுது அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். உடம்பு வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது என்ன சொல்லுது நம்ம கேட்கணும், நம்ம உடம்பை வந்து நம்ம கவனிக்கணும். அப்படி கவனிச்சிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு எதனால் அலர்ஜி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்மளால் தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ கண்டுபிடிச்சோம்னா அது பக்கத்தில் நம்ம போகக்கூடாது. ரொம்ப சிம்பிளான விஷயம் இதுதான். அதனால் அலர்ஜி வந்துச்சு யாரும் பயப்பட வேண்டாம். சில பழமொழிகள் உண்டு, அதாவது 10 மிளகுல இருந்தால் பகைவரின் வீட்டிலும் சாப்பிடலாம். ஸோ மிளகுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆன்டிடோட் இருக்கு. மிளகு கூட ஏதாவது அலர்ஜி ஏற்படுமோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்போ நம்ம அதுலேருந்து வெளியே வரத்துக்கு நமக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும். ஸோ ஆகவே அலர்ஜிலேருந்து வெளியே வரத்துக்கு எது எதுலாம் ஒத்துக்கலையோ அதை மட்டும் நீங்கள் செய்யாம இருக்கு. நன்றி.